இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ரப்பர் டயர். எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, திருச்சியில் நம்மள்ட்ட தான் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகிருக்கு. ஃபுல்லி உங்களுக்கு ரப்பர் டயர், நாலு டயருமே ரப்பர் டயர். சரி ஓகேண்ணா, நம்மள்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னா என்ன? இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு, தூங்க வைக்கிறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தொட்டில் ஆட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த பட்டன் நமக்குனாலே போதும், உங்களுக்கு டோர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி. இல்லை எனக்கு லேடிஸாக இருக்காங்க, வயசானவங்களா இருக்கிறாங்க, நான் என் பேரை எனக்கு கிஃப்ட் பண்ணணும், எப்படி எனக்கு ஃபிட் பண்ண தெரியாது, இல்லை எனக்கு காசு போடுறதுக்கு பயமா இருக்கு, நேரில் நீங்களே வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலில் ஆக்சிலேட்டர் இதை மிச்சம் வந்து முன்னாடி போகும், இந்த சுவிட்சை அதே பேக்கில் போட்டு திருப்பி மிச்சாங்க அப்படின்னா வண்டி பின்னாடி போகும். இதுதான் மேனுவலுடைய ஃபங்க்ஷன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க, பெரிய பசங்க ஓட்டக்கூடிய R15 மாடல் பைக்கு. இது வந்து நார்மல் கலரில் வரும். இது தான் R15 சொல்லுவாங்க, பிள்ளைங்க விரும்பி கேட்குறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய பைக்கு. கையில் ஆக்சிலேட்டர், காலில் பிரேக் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கீழே வந்து சஸ்பென்சர், நம்ம ஒரிஜினலாகவே நம்ம பைக்கு வரக்கூடிய சஸ்பென்சர் வரும். இப்போ பாருங்கள் எப்படி அமுக்கிற பாருங்க, 50 kg வரைக்கும் தாராளமாக உட்காருவோம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஆக்சுவலி நீங்கள் கார் ஓட்டுவீங்க இல்லை பைக் ஓட்டுவீங்க, பட் உங்கள் குழந்தைங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காரு, பைக்கு, ஜீப், ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஹோல்சேல் ரேட்டில் என்ன பண்ணுவோம், ஆமாம், ஸோ ஹோல்சேல் ரேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்க போகுது. வாங்கணும் ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, இந்த ஷாப் எங்கே இருக்குது, இவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன, இது மட்டும் இல்லாமல் இன்னும் எனக்கு ஒரு சில டவுட்லாம் இருக்குது, ஸோ உங்கள் சார்பாக அதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறேன். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்து வரை பெல் பட்டனும் அழுத்திருங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்போட மேனேஜர் இருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வாங்க வணக்கம்ண்ணா. அண்ணா சொல்லுங்க, நம்ம ஷாப் நேம் என்ன? நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஹெச் கிட்ஸ் கார்னர். ஏஹெச் கிட்ஸ் கார்னர். என் பேர் வந்து புகாரி. ஓகே, நான் அந்த ஷாப்ல வந்து கடந்த 6 வருஷமா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே, நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து திருச்சி கருமண்டத்தில் இருக்கு. திருச்சியோட திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் திண்டுக்கல் ரோட்ல பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து அங்கே தான் வந்து ஒரு வயசுல இருந்து அதிகபட்சம் 14-15 வயசு ஜீப்பும் அதே மாதிரி 1 வயசுலேருந்து லாஸ்ட் 10-11 வயசுக்குள்ள வரைக்கும் ஜீப் வச்சிருக்கோம். ஓகே ஓகே, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, வெயிட் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ தாங்க? மேக்ஸிமம் 100 kg வரைக்கும் நம்ம தாங்கக்கூடிய பைக்கில் வரைக்கும். ஆமாம், சூப்பர் சூப்பர். ஓகேண்ணா, நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னா என்ன? நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4000 ரூபாலேருந்து இருக்கு. 4000 ரூபா? ஆமாம், 4000 ரூபாலேருந்து அப் டு வந்து 20000 வரைக்கும் நம்மள்ட்ட வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்கள் குழந்தையோட சைஸையும் வயசையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவைப்படுமோ அங்கே கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக இவங்களும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, நான் இப்போ 4000 ரூபா அப்படின்றது பைக்குங்களா? ஒரு 4 வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய ஜீப் சரிங்களா. இதுல பாத்தீங்கன்னா வண்டியை வந்து டான்சிங்கு
இந்த சின்ன வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டான்சிங் வந்துடும் உங்களுக்கு, ப்ளஸ் ரிமோட்லேயும் ஓட்டலாம் மேனுவலாக ஓட்டலாம், ரெண்டு ஆப்ஷனுமே வரும் உங்களுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு தூங்க வைக்கிறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, தொட்டில் ஆட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் இது பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு 7 வயசு வரைக்கும் ஓட்டக்கூடியது. இந்த பக்கத்தில் இருக்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்டிங் மாடலில் இருக்குது, நார்மல் மாடலில் இருக்குது. அரௌண்ட் உங்களுக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா 12, 13, 14 அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஜீப்பு இது. இந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 4 வீலுக்கு 4 மோட்டர் வரக்கூடிய ஜீப்பு. ஸோ அரௌண்ட் ஒரு 7 வயசுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 10 வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய ஜீப்பு வரைக்கும் நம்மள்ட்ட இங்கே வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட புதுசாக வந்திருக்க ஜீப்பு. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி ரப்பர் டயர், எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. திருச்சியில் நம்மள்ட்ட தான் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகிருக்கு. ஃபுல்லி உங்களுக்கு ரப்பர் டயர், 4 டயருமே ரப்பர் டயர். எங்கே வேணால் ஓட்டலாம், தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, மண் ரோடு, எதில் வேணால் ஓட்டலாம். அதே மாதிரி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. சீட்டு குஷன் சீட்டு ஃபஸ்ட் டைம் நம்மள்ட்ட தான் மட்டும்தான் வந்திருக்கு ஜீப்பு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வண்டியில் வந்து மேனுவலாக ஓட்டக்கூடிய சிஸ்டம் எல்லாமே வந்துடும், ப்ளஸ் ரிமோட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டு செட்டோட உங்களுக்கு வந்துடும். இதிலே வந்து வேறு வண்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் டயர் தான் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு, சிமெண்ட் ரோட்டில் மட்டும்தான் ஓட்டக்கூடிய வண்டி. இதில் நீங்கள் பெரிய வண்டிகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ரப்பர் கோட்டிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரப்பர் கோட்டிங் வந்துடும். இந்த மாதிரி வண்டிகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா தார் ரோடு, மண் ரோடு, சிமெண்ட் ரோடு எங்கேயும் வேணால் ஓட்டிக்கலாம். இது முன்னாடி உங்களுக்கு நீங்கள் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது டெசர்ட் பைக்கு. இந்த பைக் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 14, 15 வயசு உள்ள வரைக்கும் ஓட்டக்கூடிய டெசர்ட் பைக்கு. எங்கே வேணால் ஓட்டிட்டு போகலாம், தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, மண் ரோடு ஓட்ட முடியாமல் இருக்குன்னு பார்க்கிறேன், எங்கே வேணால் ஓட்டிக்கலாம் நீங்கள் தாராளமாக. இது வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்டு ஒரு 80 கிலோ வரைக்கும் வெயிட்டு தாங்கும், தாராளமாக ஓட்டக்கூடிய வண்டி. கையில் ஆக்சிலேட்டரு, காலில் பிரேக் வரக்கூடிய வண்டி. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மோட்டர் வரக்கூடிய வண்டி, மகேந்திரா மாடல் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட தான் வந்து அரௌண்டு ரீச் ஆகிருக்கு. ஃபுல்லு லைட்டு, லைட் செட்டப் போட வரக்கூடிய நல்ல பெரிய ஜீப்பு. கீழே முதக்கொண்டு உங்களுக்கு லைட்டிங் வந்துடும், கீழே முதக்கொண்டு உங்களுக்கு லைட்டிங் வந்துடும், ப்ளஸ் அதே மாதிரி டான்ஸிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டனில் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த பட்டன் அமுக்கினாலே போதும் உங்களுக்கு டோர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான உங்களுக்கு ஜீப் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது, தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. இப்போது பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா நேரில் வந்து ஷாப்பை பார்த்து விசிட் பண்ணி எது பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு போயிடுவாங்க. தூரமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் டெலிவரி, நம்ம வந்து டெலிவரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரில் வர முடியாது, வாட்ஸ்அப்பில் வர்றாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இமேஜஸ் எல்லாமே அனுப்பிவிட்டுருவோம். என்ன பட்ஜெட்ல அவங்க வேணுங்கிறாங்களோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள எல்லா இமேஜஸ் அனுப்பிவிட்டுருவோம். ஓகே ஓகே. பர்டிகுலராக எதை அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அதோடைய ஒரிஜினல் இமேஜ் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி யாரை வாங்கியிருந்தாங்க அந்த வீடியோவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்பி வைப்போம். டெமோ மாதிரி இருக்கும். ஆமாம், உங்களுக்கு பிடிச்சிருச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னா நான் அக்கௌண்ட் நம்பர் தருவோம், அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே, ஃபோன்பே தருவோம். நீங்கள் பேமெண்ட் போட்டு எனக்கு ஸ்லிப் பண்ணி விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஊருக்கு வேணுமோ அந்த ஊருக்கு பார்சல் போட்டு விட்ருவோம். ஓகே. நம்ம அந்த கேபிஎன், ரதிமேனா, A1 இந்த மாதிரி பார்சல் சர்வீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 150-200 ஆகும். ஓகே. உங்களுக்கு எந்த ஊர் வேணுமோ அந்த ஊருக்கு வந்துடும், நீங்கள் அங்கே பே பண்ணி எடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். 150 டெலிவரி சார்ஜ் ஆகும். ஆமாம், 150 200 வரும். நீங்கள் அங்கே பே பண்ணி எடுத்து நீங்கள் தான் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும், நம்ம சப்போர்ட் பண்ணி தருவோம் கடைசி வரைக்கும். ஓகேண்ணா. ஓகே. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி. இல்லை எனக்கு லேடிஸாக இருக்காங்க, வயசானவங்களாக இருக்காங்க, நான் என் பேரனை கிஃப்ட் பண்ணணும், எப்படி எனக்கு ஃபிட் பண்ண தெரியாது, இல்லை எனக்கு காசு போடுறதுக்கு பயமாக இருக்குது, நேரில் நீங்களே வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர். கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். ஏன் அப்படின்னா ஒரு லேபர் உங்களுக்காக உங்க வீடு தேடி வர்றாங்க, அதுக்கான சம்பளம் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டு, போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவுலாம் இருக்கு. ஒரு 1000 மேக்ஸிமம். எனக்கு கன்னியாகுமரியில் இருக்கேன், லாங்கில் இருக்கேன், பண்ணுவீங்களா அப்படின்னா தாராளமாக எந்த ஊராக இருந்தாலும் பண்ணி கொடுப்போம். அரௌண்ட் 1000-2000 வரைக்கும் நம்ம வந்து பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது, பே ஆன் டெலிவரியும் இருக்குது. ஓகேங்களா. வாங்க அப்படியே நம்ம காருக்கு பார்த்துருவோம். இப்போ இதான் கார் ஸ்டார்டிங் ப்ரைஸில் வரக்கூடிய கார், 5000 கார் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் வராது, மேனுவலாக மட்டும்தான் ஓட்டக்கூடிய கார். மேனுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட ஸ்டார்ட் பட்டன் அமுத்திட்டோம் அப்படின்னா மேனுவல்னால் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். காரில் ஆக்சிலேட்டரு, இதை மிச்சம் வண்டி முன்னாடி போகும். இந்த சுவிட்சை அதே பேக்கில் போட்டு திருப்பி மிச்சாங்க அப்படின்னா வண்டி பின்னாடி போகும். இதுதான் மேனுவலுடைய ஃபங்க்ஷன். இது வண்டியுடைய ஆன். இதுவும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் சுவிட்சு போட்டு காரில் ஆக்சிலேட்டர் மிச்சாங்க அப்படின்னா வண்டி முன்னாடி போகும். அதே மாதிரி பேக்கில் போட்டு பேக்கில் மீச்சாங்க அப்படின்னா வண்டி பேக்கில் ஓடக்கூடிய வண்டி. எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ரிமோட்டு. இதுலேருந்து அப்டு நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12,000 வரைக்கும். ஃபெராரியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11,500, மினி கூப்பரு, இந்த மெக்லன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 வரும்.
12,000 வரைக்கும் நம்மள்ட்ட வந்து கார் இருக்கு. நீங்கள் வெளியே எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா பம்பர் கார். இது பார்த்தீங்க அப்படின்னா நின்று இடத்துல ரவுண்ட் அடிக்கக்கூடிய காரு. ரவுண்ட் ரவுண்ட் லைட்டிங் எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கும். செவுத்தில் இடிக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்பான்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் கையில் பண்ணுற மாதிரி நின்று இடத்துல ரவுண்ட் அடிக்கலாம், சுற்றி சுற்றி ஓட்டுற மாதிரி. இது எக்ஸிபிஷன்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம காரெல்லாம் உங்களுக்கு காட்டிடுவோம். இந்த கார் நம்ம பிள்ளைக்கு சூட் ஆகுமா, இது சூட் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்டுகள்லாம் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மட்டும் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டிலும் உங்களுக்கு சொல்லி தருவோம். இதெல்லாமே நான் காட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 3 வயசு பிள்ளைக்கு ஒரு ரேட்டு வரும், 4 வயசு பிள்ளைக்கு ஒரு ரேட்டு வரும், 5 வயசு பிள்ளைக்கு ஒரு ரேட்டு வரும், அரௌண்ட் 7 வயசு பிள்ளைக்கு தனி ரேட்டு வரும். வயசுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேறி ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, எந்த டவுட்டாக இருந்தாலும் வாங்க வாட்ஸ்அப்பில் ஹாயின் மட்டும் போட்டு வாங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். சரி ஓகே சார், இவ்வளோ சொல்லிட்டீங்க. இப்போ வண்டி நான் வாங்கிட்டு போயிட்டேன், ஒரு 20,000 ₹15,000 வண்டியை வாங்கிட்டு போயிட்டேன். இந்த வண்டிக்கு வாரண்டி இல்லை கேரண்டி எதுவும் இருக்குங்களா? நம்மள்ட்டு கிடையாது சார், எங்கேயுமே வாரண்டி கேரண்டி கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது சின்ன பிள்ளைங்க ஹேண்டில் பண்ணுறது. ஆமாம், பெரியவங்கன்னா நம்ம வந்து பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணுவாங்க, அதனால வாரண்டி கேரண்டி கொடுக்கலாம். ஓகே, சின்ன பிள்ளைங்க அவங்க எப்படி ஓட்டுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதனால வாரண்டி கேரண்டி கிடையாது. ஓகே, சர்வீஸ் உண்டு சார், எந்த பிரச்சனை இருந்தால் டோர் ஸ்டெப் வீட்டுக்கே வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க, சார்ஜபிள் சர்வீஸ் தான். சரி ஓகே. ஆமாம், அதே மாதிரி ஸ்பேர் எப்போதுமே அவைலபிளாக கிடைக்கும். வாங்கிடும், 3 வருஷம் ஆச்சுங்க, 4 வருஷம் ஆச்சுங்க, எப்போதுமே நம்மகிட்ட அவைலபிளாக கிடைக்கும். எந்த ஸ்பேர் வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டெலிவரி டோர் ஸ்டெப் வீட்டுக்கே வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க, எங்கேயும் தூக்கிட்டுலாம் அலைய தேவையில்லை. வண்டியில் மேஜராக என்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை சார், மேக்ஸிமம் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜஸ் தான், சார்ஜஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல உங்கள் லைஃப் வரும் உங்களுக்கு. ஓகே, மேக்ஸிமம் வண்டியில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் தான். ஓகே, எப்போ போட்டாலும் பகலில் போடுறது நல்லது. ஓகே, நம்ம இல்லை எந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் எடுத்தாலுமே பகலில் போடுறது தான் சேஃப்டியும் கூட. ஏன்னா தூங்கிடுறோம், எவ்வளோ நேரம் போடுறோங்கிற தெரியாது. அதனால் அந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சின்ன வெஹிக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3 மணி நேரம் போட்டாலே போதும். ஓகே ஓகே, பெரிய வெஹிக்கிளாக இருந்துச்சாருன்னா ஒரு அரௌண்ட் 4 மணி நேரம் போடணும் போலதான். ஓகே ஓகே, நைட்டு போடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு தூங்கிடுறாங்க, 12 மணி நேரம் 15 மணி நேரம் போடுறதுனால சீக்கிரமா பேட்டரி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆமா, அதனால வந்து பகல்ல போறது பெஸ்ட். சரி ஓகே சார், ஓகே. பைக்கு வந்தாச்சு நம்ம, இதுதான் ஸ்டார்டிங் பைக்ல 4000 வரக்கூடிய பைக்கு தான். இது பாத்தீங்க அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஃப்ரண்ட் சுவிட்ச் போட்டு கால் ஆக்சிலேட்டர். பைக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேனுவல் கண்டிஷன் தான், எதுக்குமே ரிமோட் வராது. இது 1 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளே ஓட்டக்கூடிய பைக்கு, இதுதான் ஸ்டார்டிங்கு 4000 வரும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு பிள்ளைங்க எனக்கு அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 5 ரூபா தான் வரும், 3.5 வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய பைக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேறு ஆகிட்டே இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா டெசர்ட் பைக் பார்த்துருப்பீங்க, இது அதிலே வந்து உங்களுக்கு மினி. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய பைக்கு, தாராளமாக வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 கிலோ வரைக்கும் தாங்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 6 வயசுக்குள்ளே ஓட்டக்கூடிய கிளாடியேட்டர் பைக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட 8,500 ரூபா தான். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்டர்பேர்ட்னு சொல்லுவாங்க, நம்ம பெரியவங்களாம் ஓட்டுற மாதிரி அதே மாதிரி தண்டர்பேர்ட் அதே லுக்கில் வரும் உங்களுக்கு. இதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 13-14 ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம வெறும் 10,000 தான் நம்ம கோட் பண்ணியிருக்கிறது. இது அடுத்தது இந்த போலீஸ் பைக்குன்னு சொல்லுவாங்க, சைலன்சரோடு வரக்கூடிய போலீஸ் பைக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து 10,000 தான் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க பெரிய பசங்க ஓட்டக்கூடிய R15 மாடல் பைக்கு, இது வந்து நார்மல் கலரில் வரும். இது தான் R15 சொல்லுவாங்க, பிள்ளைங்க விரும்பி கேட்குறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய பைக்கு, கையில் ஆக்சிலேட்டரு காலில் பிரேக் வரும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்டிங் மாடல் வேரியண்ட்டி, அது வந்து உங்களுக்கு நார்மல் கலரு. இதெல்லாம் பெயிண்டிங், இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கு, ரெட்டு, சில்வரு, கோல்டு, இந்த 4 கலர் உங்களுக்கு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 9 ரூபா தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். வெளியே நீங்கள் ஆன்லைனில் இப்போயே செக் பண்ணி பார்க்கலாம், ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீசோ இதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அரௌண்ட் உங்களுக்கு 12,000 ரூபா 13 ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கலர் நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இது இல்லாமல் ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அது 3 கலர் 4 கலர் நம்மகிட்ட பாக்ஸோடு இருக்குது. எனக்கு ஒயிட் வேணாங்க, ரெட்டு கொடுங்க, ரெட்டு வேணாம், ப்ளூ கொடுங்க, எல்லோ கொடுங்க, அப்படி எது கேட்டாலுமே உடனே உங்களுக்கு வந்து தாராளமாக பார்சல் போட்டு தருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெசர்ட் பைக்கு, காட்டில் ஓட்டுற மாதிரி உங்களுக்கு லுக்கு வரும் உங்களுக்கு டெசர்ட் பைக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கீழே வந்து சஸ்பென்சர், நம்ம ஒரிஜினலாகவே நம்ம பைக்கு வரக்கூடிய சஸ்பென்சர் வரும். இங்கே பாருங்கள் எப்படி அமுக்கிறேன் பாருங்கள், 50 கிலோ வரைக்கும் தாராளமாக உட்காரலாம் இந்த பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா. அரௌண்ட் ஒரு 10 வயசுக்குள்ளே ஓட்டக்கூடிய டெசர்ட் பைக்குன்னு சொல்லுவாங்க அது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 11 வயசு ஆயிடுச்சுங்க எங்கள் பிள்ளைக்கு அப்படின்னா இந்த 2 வேரியன்ட் பைக் எடுத்துக்கலாம், லக்கி பைக்குன்னு சொல்லுவாங்க, இது ஹோனியா பைக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் நம்மள்ட்ட பைக்லேயே வந்து காஸ்ட்லி பைக்.
12 ரூபா வரும் உங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா டவுட்டுமே நான் கேட்குறேன், அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் இல்லையா, முதல் சொல்ல மாதிரி தான் அவங்க கால் பண்ணி கேட்டுக்கங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க டவுட்டையும் அவங்க நிறைவேற்றுவாங்க. ஓகே, வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. எல்லா கிளாஸஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணுங்கள், இவங்க உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணிடுவாங்க. முதல் சொன்ன மாதிரி தான் பே ஆன் டெலிவரியும் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது, எது யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் உங்கள் அமீர், டாடா பை பை, சி யூ.